மட்டுமே கிட்டத்தட்ட 30 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? இந்த ஆடியோ செட்டப் மட்டும் எவ்வளோ காஸ்ட் வரும்? ஒரு 12 லேக்ஸ் கிட்ட வரும். இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது அப்போ எடுக்கும் போது என்ன ஒரு 6 to 7 லேக்ஸ்? ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸில் வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது சென்னையில் செம்பாக்கம்ல இருக்கிற காரோ கேர் அந்த பிளேஸில் தான் நான் வந்திருக்கேன். இங்கே ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட காரை வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு பண்ணலாம் தான் வந்தோம். பட் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் இந்த ஒரு ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலான ஒரு ரோட் யூசேஜ் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஒரு காரில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த மாதிரி நிறைய வண்டிங்க இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வண்டியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த ஷிஃப்ட், இந்த ஷிஃப்டில் இந்த டிக்கியை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஸ்பீக்கர் செட்டப் இங்கே மட்டுமே இருக்குது. இங்கே பாருங்களேன், சிலிண்டர் மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அப்புறமா ஒரு சப்வூஃபர் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சர்க்கியூட்லாம் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோக்கல், ஆல்பைன், அப்புறம் ஜாப்கோ அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸோட காம்பனன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஷாப் ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி வேறு வேறு கார்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இப்போது கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ இந்த காரில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ இதில் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பெயிண்டிங் வந்து ஒயிட்டாக மாற்றிருக்கு. ஓகே, காரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஆடியோ ஒர்க் பண்ணியிருக்கு. வெளியே பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவிஆர் ரெக்கார்டிங் கேமரா, 360 ரெக்கார்டிங் கேமரா போட்டிருக்கு. ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். இந்த ஆடியோ செட்டப் மட்டும் எவ்வளோ காஸ்ட் வரும்? இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 லேக்ஸ் கிட்ட வரும். 12 லேக்ஸ்? ஆமாம். நீங்கள் அதேமாதிரி சஸ்பென்ஷனில் ஏதோ பண்ணியிருக்கீங்க? ஆமாம், சஸ்பென்ஷன் வந்து டீன் சஸ்பென்ஷன் இதில் போட்டிருக்கு. இடிஎஃப்சி யூனிட்டோட இருக்குது இதில். ஓகே, அது என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? அது அப்ராக்சிமேட்டாக ஷிஃப்ட்டுக்கு வந்து 2.25 லேக்ஸ் அந்த மாதிரி. 2.25 லேக்ஸ்? ஆமாம். நார்மல் சஸ்பென்ஷன் இருக்கு எவ்வளோ வரும் இந்த காருக்கு வாங்கணும்னா? இது மாரதியோடதே போறீங்கன்னா ஒரு என்ன ப்ரோ, ஒரு 25 to 30 முடியும். ஸோ இது அவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இது ரோடு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்டிஃப்னஸையும் சாஃப்ட்னஸையும் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் காரில் உங்களுக்கு. இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது அப்போ எடுக்கும் போது என்ன ஒரு 6 to 7 லேக்ஸ்? 6 to 7 லேக்ஸ்? ஆடியோ மட்டும் 12 லேக்ஸ்? ஸோ அவங்களோட கிரேஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நானும் அந்த அளவுக்கு கிரேஸ் தான், பட் இவ்வளோலாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்பாரு கஸ்டமர். ஸோ அந்த ஓனருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோலாம் பார்த்து பார்த்து ரசித்து செய்யணும்னா பெரிய விஷயம். இதில் என்னெல்லாம் காம்பனன்ஸ் போட்டிருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து 3-way காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகே, மேலே வந்து ட்வீட்டரும் மிட்ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோக்கல் உட்டோப்பியா எம்னு சொல்லிட்டு அதோடது. கீழே வந்து மிட் ஊஃபர் வந்து இது சிடிடி ஆடியோவோடது. பின்னாடி வந்து சிடிடி ஆடியோவோட 2-way காம்பனன்ட்டு. இதை எல்லாமே பவர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அல்பைன் ஸ்டேட்டஸோட டிஎஸ்பி. அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்கோவோட 4-channel ஆம்ப்ளிஃபயர்ஸ். அது மிட் ஊஃபரையும் மிட் ரேஞ்சையும் பவர் பண்ணுது. அதுக்கடுத்து ஜெனிசிஸோட 2-channel ஆம்ப் ஒன்று வந்து ட்வீட்டர்ஸை பவர் பண்ணுது. இதில் மட்டும் 2 ஆம்ப் வச்சுருக்கீங்க? ஆம்ப்ளிஃபயர் வந்து ஒரு 4-channel ஒன்று, ஒரு 2-channel ஒன்று. இதுக்கப்புறம் ஒரு மோனோ வந்து சப்வூஃபருக்கு. சப்வூஃபர் வந்து JL-ஓட 10-inch சப்வூஃபர். ஓகே, உங்களுக்கு. அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் என்ன வச்சுருக்காங்க? இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து அல்பைனோட 509 வந்து மேலே இருக்குது. கீழே மெயின் ஹெட் யூனிட் வந்து அல்பைன் ஸ்டேட்டஸ். இப்போ 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடியோ செட்டப் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ப்ரோ. ஆரம்பிங்கள் ப்ரோ. அப்போ இது எதுக்கு? இந்த ஹெட் யூனிட் வந்து ஜென்ரலாக வீடியோஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமரா அந்த பர்பஸ்க்கு. ஓகே, ஆடியோ வந்து மெயினாக இதில் இருந்து தான். இது மட்டும் எவ்வளோ வரும்? இது மட்டும் 1 லேக் வருது. 1 லேக்? இல்லை, சப்வூஃபர் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹைரஸ் ஃபைல்ஸு, டைரெக்டாக இதில் இருந்து எப்படி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோக்கல் உட்டோப்பியா யூஸ் பண்ணியிருக்கோம். ஹையும் மிட்டும். ஓகே, லோ வந்து இது இருக்குது சிடிடி. ஓகே, இது இல்லாமல் சென்டர் ஸ்டேஜிங்காக சென்டர் ஸ்பீக்கர் சென்டர் சேனலே ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஆக்சுவலாக இந்த அல்பைன் ஸ்டேட்டஸில் வந்து சென்டர் சேனலுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதால் சென்டர் சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மோரலோட ஹைப்ரிட் கார்பன் சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஹையும் மிட்டும் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 12 லேக்ஸ்க்கான ஆடியோ செட்டப் நான் இன்றைக்கி தம்பரும் கேட்குறேன். என்னால் மொத்த இந்த அவுட்புட்டை வந்து அதில் காமிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா காப்பிரைட்னு ஒன்று வரும். அதனால நிறைய சாங்ஸ் என்னால் இதில் காமிக்க முடியுமான்னு தெரில. பட் சீரியஸ்லி வேற லெவல் ப்ரோ. ரிவ்யூ
எனக்கு சீரியஸாக நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ப்ரோ. ஏன்னா நான் ஆடியோவை இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன், எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இங்கே வந்து இவங்களோட டெமோ எல்லாம் பாருங்க. ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ப்ரோ? இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயிண்டிங் பண்ணது, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பின்னாடி எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு. ஓகே, பிளைவுட் நான் ஆக்சுவலாக பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு. பிளைவுட் எல்லாமே வந்து பின்னாடி போர்டு அடித்ததுலேருந்து ஃபைபர் கிளாஸ் மோல்டிங்காக இருக்கட்டும், ஏ பில்லரில் அது மேலே வந்து நம்ம லெதர் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஹேண்ட்மேடு. இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரோ, ஜென்ரலாக நார்மலானா ஒரு 2-3 weeks முடிச்சு கொடுத்துடலாம். நார்மலாக இந்த மாதிரி வித் ஃபேப்ரிகேஷனோட வேணும் அப்படின்னா, நார்மலாக ஆடியோ செட்டப் மட்டும் வேணும் எனக்கு, இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன்லாம் வேணாம் எனக்கு, பிளக் அண்ட் ப்ளே மாதிரி லைக் சீட்டு கடையிலேயே வச்சு பண்ணணும்னா ஒரு 1 weekல் கொடுத்துடலாம், 4-5 days. இந்த காருக்கு டோட்டலாக 3 months எடுத்தது ஒர்க் பண்ணுறது. பட்ஜெட்டும் இருக்குது, கோடிங் பண்ணணுமா? ஆமாம், இது எல்லாமே டியூன் பண்ணது தான். டியூன் பண்ணுறதுக்கு மட்டுமே இதுக்கு 2 days எடுத்தது வண்டிக்கு. டியூன் பண்ணுறதுக்கு மட்டுமே 2 days. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இதை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் உட்காந்து கோட்டு. ஆமாம் ஆமாம், தனித்தனியாக பண்ணணும் ஆக்சுவலாக, லெஃப்ட் ரைட் தனியாக. இதில் அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்? ஃப்ரண்ட்டில் 3-way, 6 ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 6 வரும், 2 low, 2 mid, 2 high. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 2 ட்வீட்டர்ஸும் 2 இதுவும் இருக்கும், மிட் ஃபோர் இருக்கும். ஓகே, சென்டர் சேனலில் ஒரு ஹை ஒரு மிட்டு 12, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சப் ஃபோர். மொத்தம் 13 ஸ்பீக்கர் இருக்கு இந்த ஒரு குட்டி கார்ல. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஸ்டாக் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆமாம், இதான் ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்றது. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அப்படிதான், உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் விஷயம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என் கூட இருந்தது என்னோட நண்பன் தீபக் மச்சா. எங்கோ இவனை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், யாராவது பார்த்துருக்கீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஒரு ஆஸ்டர் ரிவ்யூ பண்ணோம். சா, ஹவு டு யூ ஃபீல்? இது ஆக்சுவலாக வந்து ஒரு மேஜிக் தான். இது வந்து வேர்ட்ஸில் கண்டிப்பாக டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இது வந்து 12 lakhs, 13 lakhs என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இன் பர்சன் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க வாங்க வேணாம் நினைச்ச கூட ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஆக்சுவலாக ஏன்னா இவன் அடுத்த ஆஸ்டருக்கு இதை பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக செமையாக இருக்கு. இது வந்து பின்னாடி இருக்க செட்டப், முன்னாடி இருக்க செட்டப், டிரைவர் ஓரியன்ட் செட்டப்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. ஆக்சுவலாக உட்காந்து பார்த்தா தான் அந்த டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியுது. அதனால தான் நான் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வாங்கலன்னா கூட பரவாயில்ல, சும்மா வந்து இது ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா இது 4 Serbania 17-seater. ஓகே, இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஹாரன் ஸ்மார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள டிவிஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ், ஆடியோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, லைட்டிங் கொடுத்துருக்கோம் சைடில் ஸ்க்ரீன்ஸுக்கு, அப்புறம் சீட் கவர், சீட் கவர்ஸோட ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு டவலில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து எம்ஐயோட ஸ்மார்ட் டிவி ஃபிக்ஸட் மவுண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜென்ரலாக ஆக்சுவலாக நாங்கள் 2 types மவுண்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃப்ளிப் க்ளோஸ் மவுண்ட் மாதிரி பண்ணுவோம். இது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் மவுண்ட், ஏன்னா இதில் சென்டர் சீட் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸட் மவுண்ட்டு, இதில் ஃபிக்ஸட் மவுண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டாங்கலோ இல்லை ஏதோ வாங்கிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் என்ன யூஸ் பண்ணலாமோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதில் ஆடியோ செட்டப் எப்படி, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஒரிஜினல் ப்ரொவிஷன்லேயே ஸ்பீக்கர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, மோரல்லோட கோஆக்சில் மேக்ஸிமோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 10-inch சப்வூஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஆடியோ பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லாவியாவுக்கு பாலிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. பாலிஷ் பண்ணுறப்போ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ இது முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அட் தி சேம் டைம் என் பின்னாடி இன்னொரு ஷிஃப்ட் இருக்குது. ப்ரோ இந்த கார் பற்றி சொல்லுங்கள், இதில் என்ன? நம்மளோட ஷிஃப்ட் தான். ஓகே, உங்களோட டெமோ மாதிரி வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, என் பார்ட்னரோடது. ஓகே, இதில் வந்து கம்ப்ளீட்டாக அல்பைனோட செட்டப் பண்ணியிருக்கு ஆடியோ. இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க? இது 3 lakhs பண்ணது. ஆமாம், அந்த ஸ்பீக்கர்லாம் பார்க்கலாமா? என்ன ப்ரோ இது? இதில் அல்பைனில் 12-channel டிஎஸ்பி போட்டிருக்கோம் ஆம்ப்ளிஃபையர். அங்கே இருக்கிறது வந்து ப்ராசஸரு. இது ரெண்டுமே 4-channel ஆம்ப்ளிஃபையரு, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கும் பவர் பண்ணது. இது வந்து மோனோ ஆம்ப்ளிஃபையரு, சப்வூஃபருக்கு. சப்வூஃபர் ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. நம்ம ஆடியோ கேட்கணும்னு கூட இல்லை, அந்த லைட்டிங்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதை இந்த மோல்டிங்லாம் நீங்களே பண்ணுறீங்க? ஆமாம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே இங்கே போகிறா இருக்கு ப்ரோ. ஆனால் லக்கேஜ் வைக்க முடியாது. லக்கேஜ் வைக்கலாம், இது மேலேயே வச்சுக்கலாம். அப்படியா? தாராளமாக வச்சுக்கலாம். இவங்களோட லோகோ கார். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி அழகழகாக ஸ்பீக்கர் செட்டப் பண்ணும், நல்ல கிறிஸ்டல் குவாலிட்டியாக ஆடியோ செட்டப் வேணும்னா நேராக இங்கே வந்துடுங்க. நானுமே இனிமேல் யோசிக்க மாட்டேன் ப்ரோ, அதான் நான் காண்டக்ட் பண்ண போகிறேன் ப்ரோ. இதோட டெமோ பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வாங்க ப்ரோ. ப்ரோ இதில் என்னெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 3-way வந்து
மோல்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். அல்பைனோட டிபி சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இது. த்ரீ வே வந்து கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப்பில் இருக்குது எல்லாமே. பின்னாடி வந்து எஸ் சீரீஸோட கோஆக்சல். ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா கின்னோட ஹெட் யூனிட். இங்கே இதுவுமே இது வந்து ப்ராசரோட கண்ட்ரோலர். ஓ சூப்பர். டிஎஸ்பியோட கண்ட்ரோலர் இது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம கற்றுக்கணும்ல? அந்த மாதிரி இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே அது இது ஈஸியாக தான் இருக்கும். இல்லை, இங்கே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து டிஎஸ்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மாஸ்டர் வால்யூம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சிஸ்டமோட வால்யூம் மாதிரி. ஸோ ஆடியோ டேர்ம்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால எனக்கு புரியுது. புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே சரி ப்ரோ, நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். ஷோர். நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்லாவியாவை சூப்பராக டீட்டெயில் பண்ணி, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி பாலிஷம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்த வேலை தான். இந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா போர் அடிச்சு நீங்கள் சும்மா உட்காருவீங்க, அந்த நேரம் இந்த மாதிரி ஆடியோ செட்டப்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிஜமாவே இது ஒரு லக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா நான் யோசிக்கல இப்படிலாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு. 5 lakh 6 lakh பட்ஜெட் ஆடியோலாம் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு 12 lakh ஆடியோ சிஸ்டம் நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா இங்கே காரோ கேர் வாங்க. நீங்கள் வாங்கணும்லாம் நான் சொல்லலை, ஜஸ்ட்டு உட்காந்து அதை டெமோ பண்ணி பாருங்கள். ஆடியோவில் ஏன் இவ்வளோ க்ரேஸாக இருக்காங்கன்னு அப்படி புரியும். ஏன்னா அந்த காரோட ப்ரைஸே ஆன்ரோட் 6 lakhs தான் வரும். பட் அவங்க கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த காரில் 30 lakhs ருபீஸ் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 36 lakhs மொத்தமாக அந்த காரோட வேல்யூ. ஸோ அவ்வளோ க்ரேஸாக இருக்கிறது ஏன்னா அந்த காரில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்மளோட கார் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.